ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டராஸ் மூலமாக நம்மளுக்கு வழங்கியிருக்க ஒரு சேலை பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். அதாவது நம்மளுடைய நிவ்யர் சீசனுக்காக இப்போ டராஸில் நம்மளுக்கு அவுருது வாசி அப்படிங்கிற ஒரு சேல் வந்து போய்கிட்டு இருக்கு. இந்த சேல் பார்த்தீங்கன்னா March 25th தான் நம்மளுக்கு வந்து ஸ்டார்ட் ஆனிச்சு. இப்போ இந்த சேல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பொருட்கள் வாங்குற மாதிரி இருக்கும். இந்த சேல் மூலமாக எப்படி ரொம்பவுமே குறைவான விலையில் டிஸ்கவுண்டோட நம்மளுக்கு வந்து பொருட்கள் வாங்குறது, கிரெடிட் கார்டு ஆஃபர்ஸ் எப்படி யூஸ் பண்ணுறது, அது மட்டும் இல்லை வவுச்சர்ஸ் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிற சகல விதமான விஷயங்களையும் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருக்கும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி விஷயங்களை ஸ்ரீலங்காவிலிருந்து தெரிஞ்சுக்கிறோம்னா இந்த யூடியூப் சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிங்கன்னா தான் நான் அப்லோட் பண்ணுற இந்த மாதிரி வீடியோஸ்லாம் நோட்டிஃபிகேஷன் வந்து கிடைக்கும். ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராமில் மறக்காம ஃபாலோ பண்ணுங்கள். டராஸில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நிறைய விதமான சேல் வந்து நடந்திருக்கு. இந்த சேலெல்லாம் நடக்கும்போது நம்ம கட்டாயம் ஒரு வீடியோ வந்து அப்லோட் பண்ணுவோம். அதே மாதிரி தான் இப்போ நம்மளுக்கு நிவ்யருக்காக அவுருது வாசி அப்படிங்கிற ஒரு சேல் வந்து நடந்துகிட்டு இருக்கு. இந்த சேலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதிகமான டிஸ்கவுண்ட் வந்து பெற்றுக்கொள்ளலாம். அது கூட உங்களுக்கு பிடிச்ச பொருட்களுக்கான கிரெடிட் கார்டு ஆஃபர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க, மாஸ்டர் கார்டு ஆஃபர் கொடுத்துருக்காங்க, டராஸ் வவுச்சர் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி எக்கச்சக்கமான விஷயங்களை கொடுத்து நம்மளுக்கு அந்த பொருட்களை குறைவான விலையில் பெற்றுக்கொள்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஏற்கனவே நான் நிறைய விதமான பொருட்களை பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சேலில் தான் பர்ச்சேஸ் பண்ணேன். ஏன்னா நம்ம அவுட் சைடில் ஷாப்ஸில் வாங்குறத விட இந்த மாதிரி சேலில் வாங்கும்போது நம்மளுக்கு குறைவான விலையில் அந்த பொருட்களை வந்து பெற்றுக்கொள்ளலாம். அது கூடயே இப்போ இருக்க ப்ரைஸ் ரேஞ்சில், பொருட்களில் இருக்க ப்ரைஸ் ரேஞ்சோடு பார்க்கும்போது நம்மளுக்கு இந்த மாதிரி சேலில் டிஸ்கவுண்ட் கிடச்சுன்னா அது ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்களும் இந்த மாதிரி பொருட்களை வாங்கணும் அப்படின்னு வச்சிங்கன்னா சைட்டோட லிங்க் பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், உங்களுக்கு அதை கிளிக் பண்ணி கூட டராஸில் இந்த சேலை வந்து பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம அந்த சேலில் எப்படி பொருட்கள் செலக்ட் பண்ணணும், எப்படி டிஸ்கவுண்ட்டை வந்து பெற்றுக்கொள்ளணும், அது கூட பார்த்தீங்கன்னா வவுச்சர்ஸ் வந்து எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற விஷயங்களை தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் உண்மைக்குமே நம்மளுக்கு டிஸ்கவுண்ட் கிடைக்குதா இல்லையான்னு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டராஸ் சைட்டுக்கு வந்து வந்துட்டோம். இந்த சைட்டுக்கு வர லிங்க் பார்த்தீங்கன்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், உங்களுக்கு விருப்பம்னா அதை கிளிக் பண்ணியும் இந்த சைட்டுக்கு வந்து வரலாம். அப்படி இல்லைனா மொபைல் அப்ளிகேஷன் மூலமாகவும் உங்களுக்கு வந்து இந்த சேலை வந்து டராஸ் ஆப்பில் வந்து பார்க்கலாம். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஃபஸ்ட்டாகவே கொடுத்துருக்கிறது இந்த அவுருது வாசி சேல் இஸ் லைவ் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. அது கீழே பார்த்தீங்கன்னா பேங்க் டிஸ்கவுண்ட் அப் டு 12%, அப்புறம் வவுச்சர்ஸ் அப் டு 80% ஆஃப் அப்படின்னு நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இதை தான் நம்ம கிளிக் பண்ண போகிறோம். இதை கிளிக் பண்ணி தான் நம்ம வந்து அதில் எப்படி வவுச்சர்ஸை கலெக்ட் பண்ணணும், எப்படி அந்த பேங்க் ஆஃபர்ஸை வந்து யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டாக இதை வந்து கிளிக் பண்ணுங்கள். இதை வந்து செலக்ட் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஃபஸ்ட்டாகவே இந்த இடத்துல அவுருது வாசி அப்படின்னு போட்டு கீழே பார்த்தீங்கன்னா வவுச்சர்ஸ் வேலிட் டுடே அப்படிங்கிற ஆப்ஷன் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வவுச்சர்ஸை வந்து உங்களுக்கு வந்து கலெக்ட் பண்ணலாம். ஸோ நான் வந்து ஏற்கனவே வவுச்சர்ஸ் வந்து கலெக்ட் பண்ணியிருக்கேன், அதை வந்து ஷோ பண்ணுறேன் உங்களுக்கு பார்க்கலாம். இந்த இடத்துல நான் வந்து வவுச்சர்ஸ் வந்து கலெக்ட் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி இந்த இடத்துல இருக்க கலெக்ட் அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த வவுச்சர்ஸை வந்து இப்போ வந்து கலெக்ட் பண்ணிக்கொள்ளலாம். ஸோ நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுற ஐட்டம் வந்து மினிமமாக பார்த்தீங்கன்னா 34,999 ரூபா நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 2000 ஆஃப் வந்து டராஸ் மூலமாக கிடைக்கும். இது டராஸ் வவுச்சர்ஸ், அதாவது நம்மளுக்கு கார்டில் கிடைக்கிற ஆஃபர் இல்லை, இது வவுச்சர் மூலமாக நம்மளுக்கு கிடைக்கிற ஆஃபர்ஸ். ஸோ இதை நீங்கள் வந்து கட்டாயம் கலெக்ட் பண்ணணும். அது நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுற ஐட்டம்கிட்ட ப்ரைஸுக்கு ஏற்ற மாதிரி நம்மளுக்கு இந்த இடத்துல வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு வந்து இந்த இடத்துல வவுச்சர்ஸை வந்து ஃபஸ்ட்டாகவே கலெக்ட் பண்ணிக்கொள்ளலாம். அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கீழே வந்தோடனே என்னென்ன பொருட்களுக்கு வந்து ஆஃபர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது இந்த இடத்துல வந்து ஷோ ஆகிட்டு இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தேவையான பொருட்களை வந்து இந்த இடத்துல வந்து பார்க்கலாம். சில பொருட்களுக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 44,000 பொருள் பார்த்தீங்கன்னா 34,000 இந்த இடத்துல வந்து கொடுத்துருக்காங்க. கீழே நம்மளுக்கு நிறைய விதமான விஷயங்கள் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கு பிறகு மாஸ்டர் கார்டுக்கு இங்கே பார்த்தீங்கன்னா 12% ஆஃப் வந்து சைட் வைட் வந்து கொடுத்துருக்காங்க. அதுவும் மேக்ஸிமம் டிஸ்கவுண்ட் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து 6,000 ரூபா தான் கிடைக்கும். அதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த இடத்துல கலெக்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் ஒன்று இருக்குது. நீங்கள் வந்து மாஸ்டர் கார்டை தான் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இதை வந்து நீங்கள் ஃபஸ்ட்டாக வந்து கலெக்ட் பண்ணணும். இதை கலெக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் பை பண்ண போகும்போது மாஸ்டர் கார்டை கொடுத்தா மட்டும்தான் இந்த 12% வந்து ஆஃப் கிடைக்கும். நிறைய பேர் இதை கலெக்ட் பண்ணாமல் மாஸ்டர் கார்டை வந்து கொடுப்பாங்க, அப்போ வந்து நம்மளுக்கு அந்த ஆஃபர் வந்து கிடைக்காது. ஸோ ஃபஸ்ட்டாக வந்து இதை வந்து கலெக்ட் பண்ணணும். அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா நீங்கள் கிரெடிட் கார்டு தான் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் இந்த இடத்துல உங்களுடைய கிரெடிட் கார்டு வந்து இந்த இடத்துல ஷோ ஆகுதா அப்படிங்கிறத ஃபஸ்ட்டாக பார்க்கணும். அதுக்கு பிறகு உங்களுடைய கிரெடிட் கார்டுக்கு எவ்வளோ ஆஃபர்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது கீழே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ கட்டாயம் இதையும் நீங்கள் செக் பண்ணி பார்க்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இந்த இடத்துல கொடுத்துருக்க கிரெடிட் கார்டுலையும் கலெக்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் ஒன்று கொடுத்துருப்பாங்க. ஸோ கட்டாயம் இந்த இடத்துலையும் வந்து நீங்கள் இந்த கிரெடிட் கார்டை தான் யூஸ் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறத டிசைட் பண்ணதுக்கு பிறகு அதை வந்து நீங்கள் செலக்ட்
செலக்ட் பண்ணணும். செலக்ட் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து இந்த கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணும்போதும் அந்த ஆஃபர் வந்து கிடைக்கும். அண்ட் அதுக்கு பிறகு இதில் கொடுத்துருக்க ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு கொடுத்துருப்பாங்க. அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் பார்க்கணும் அப்படின்னா கட்டாயம் இதை வந்து கிளிக் பண்ணி பாருங்க. இதை வந்து கிளிக் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒவ்வொரு பேங்க்லையும் என்னென்ன விஷயங்கள் கொடுத்துருக்காங்க, எத்தனை மாதம் இன்ஸ்டால்மெண்ட் வந்து 0% வந்து கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத வந்து இந்த இடத்துல மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒவ்வொரு பேங்க்லையுமே அது வந்து ஒவ்வொன்றுக்கு ஏற்ற மாதிரி மாறுபட்டுக்கிட்டே இருக்கு. அதை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டராஸ் அப்ளை கன்வெர்ட் பண்ணுற மாதிரியும் கொடுத்துருக்காங்க. அப்படி இல்லைன்னா உங்களுக்கு பேங்க்குக்கு கால் பண்ணியும் இந்த மாதிரி கிரெடிட் கார்ட்ஸுக்கு வந்து கன்வெர்ட் பண்ணி கொள்ளலாம். ஸோ கன்வெர்ட் பண்ணோன்னா உங்களுக்கு 0% உங்களுக்கு வந்து அதை பே பண்ணுறது மட்டும்தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் ஒன்று நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ கட்டாயம் நீங்கள் அந்த கார்டில் இந்த இடத்துல இதை கலெக்ட் அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணணும். ஸோ இப்படி நம்ம செலக்ட் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா கலெக்டட் அப்படின்னு உங்களுக்கு ஷோ ஆகும். ஸோ இது வந்து உங்களுடைய விருப்பம் தான், நீங்கள் எந்த கார்டை யூஸ் பண்ணுறீங்களோ அதை வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி இந்த இடத்துல வந்து செலக்ட் பண்ணலாம். அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இதில் கொடுத்துருக்க பொருட்கள் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. அதில் நான் இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லணும், டராஸில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஜெம்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் ஒன்று கொடுத்துருப்பாங்க. உங்கள்கிட்ட இருக்க ஜெம்ஸை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பொருட்கள் வாங்கும்போது, அதாவது 3000 அதிகமான பொருட்கள் வாங்கும்போது உங்களுக்கு வந்து ஜெம்ஸை வந்து யூஸ் பண்ணலாம். அப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஜெம்ஸுக்கான ப்ரைஸ் வந்து அந்த இடத்துல வந்து ஷோ ஆகும். ஸோ இந்த மாதிரி தான் நான் ஸ்க்ரீனில் ஷோ பண்ணுற மாதிரி உங்களுக்கு அதுவும் டிஸ்கவுண்ட்டாக அந்த இடத்துல ஆட் ஆகி வந்து ஷோ ஆகும். ஸோ நம்ம இப்போ ஒரு பொருளை வந்து கிளிக் பண்ணி பார்க்கலாம் எப்படி டிஸ்கவுண்ட்டை யூஸ் பண்ணுறது அப்படின்னு. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு டிவி வந்து இந்த இடத்துல இருக்கு. ஸோ அந்த டிவியை வந்து நான் கிளிக் பண்ணி காட்டுறேன். இந்த டிவியை கிளிக் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இந்த இடத்துல ப்ரொமோஷன் போகிறது வந்து பார்க்கலாம். இந்த இடத்துல ப்ரொமோஷனில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து 10% ஆஃப் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதை பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கலெக்ட் அப்படின்னு ஆப்ஷன் ஒன்று கொடுத்துருப்பாங்க. ஸோ இதையும் வந்து நீங்கள் விருப்பம்னா கலெக்ட் பண்ணலாம். ஸோ நான் ஆல்ரெடி கலெக்ட் பண்ணனால எனக்கு இப்படி ஷோ ஆகுது. ஸோ நீங்கள் ஒரு பொருட்களை வாங்க போகிறீங்க அப்படின்னா இந்த ப்ரொமோஷன் அப்படின்னு இருக்கிறதுலையும் கட்டாயம் இருக்கிறத வந்து கலெக்ட் பண்ணுங்கள். கலெக்ட் பண்ணால் இன்னும் பொருட்களை வந்து விலை குறைவாக பெற்றுக்கொள்ளலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த பொருளை வந்து வாங்குறதுக்கு பார்க்கலாம். ஸோ அடுத்து நம்ம பை நவ் அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து கொடுக்கலாம். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டராஸ்க்கான வவுச்சர் வந்து ஆட் ஆகியிருக்கு. ஸோ இந்த வவுச்சரில் பார்த்தீங்கன்னா 1664 நம்மளுக்கு வந்து டிஸ்கவுண்ட் வந்து கிடைச்சிருக்கு. ஸோ இது டராஸ் வவுச்சர் தான், நம்மளுக்கு இந்த இடத்துல வந்து பார்க்கலாம். ஸோ என்கிட்ட ஏற்கனவே பார்த்தீங்கன்னா நான் கலெக்ட் பண்ண வவுச்சர்ஸ் வந்து இந்த இடத்துல அவைலபிளாக இருக்குது. ஸோ அதில் ரொம்பவுமே விலை அதிகமான வவுச்சராக இருக்குது. இந்த வவுச்சரை தான் நம்ம வந்து இந்த இடத்துல வந்து யூஸ் பண்ணுறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஷிப்பிங்லையும் பார்த்தீங்கன்னா டிஸ்கவுண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. 439 ஷிப்பிங் போட்டிருக்காங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல டிஸ்கவுண்ட் வந்து ஆட் ஆகியிருக்கு. ஸோ மொத்தம் இப்போ நம்ம பே பண்ண வேண்டிய அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 31623 தான் நம்ம இந்த இடத்துல வந்து பே பண்ணணும். ஸோ நம்ம வந்து கிரெடிட் கார்டுக்கான ஒரு ஆஃபரை வந்து இந்த இடத்துல கலெக்ட் பண்ணோம். ஸோ அதை வந்து ஆட் பண்ணுறது இதுக்கு அடுத்த ப்ரொசஸில் தான் நம்ம பண்ணணும். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொசஸ் டு பே அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணுங்கள். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பேமெண்ட் மெத்தடை வந்து செலக்ட் பண்ணணும். கிரெடிட் கார்டு கொடுத்துருக்காங்க, அப்புறம் இன்ஸ்டால்மெண்ட் கொடுத்துருக்காங்க, அப்புறம் கேஷ் ஆன் டெலிவரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ கிரெடிட் கார்ட்லையும் பார்த்தீங்கன்னா மேலே ப்ரொமோஷன்ஸ் அப்படின்னு போட்டிருக்காங்க, இன்ஸ்டால்மெண்ட்லையும் பார்த்தீங்கன்னா ப்ரொமோஷன்ஸ் அப்படின்னு போட்டிருக்காங்க. சில பேங்க்ல பார்த்தீங்கன்னா நமக்கு இன்ஸ்டால்மெண்ட்டை டராஸ் அப்ளையே கன்வெர்ட் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு ஈஸியாகவே வந்து டராஸ் அப்ளையே வந்து அதை கன்வெர்ட் பண்ணிக்கொள்ளலாம். நம்ம வந்து இப்போ நான் கிரெடிட் கார்டு இல்லைனா டெபிட் கார்டு அப்படிங்கிற ஆப்ஷனை தான் செலக்ட் பண்ண போகிறேன். ஸோ அதை வந்து செலக்ட் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா நான் வந்து ஏற்கனவே HSBC கிரெடிட் கார்டை தான் இந்த இடத்துல வந்து ஆட் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ அந்த HSBC கிரெடிட் கார்டை இந்த இடத்துல ஆட் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இன்னொரு வவுச்சர் வந்து இந்த இடத்துல வந்து ஆட் ஆகுது. ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா முதல்ல 33,000 இருந்த பொருள் பார்த்தீங்கன்னா அப்புறம் 31,000 மாறினுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா அது 28,000 மாறிடுச்சு. ஸோ இது பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ரெண்டாவது வவுச்சரை யூஸ் பண்ணோன்னு தான் இந்த மாதிரி நம்மளுக்கு மாறினுச்சு. ஸோ இது பார்த்தீங்கன்னா கிரெடிட் கார்டுக்கான வவுச்சர் தான். நான் இன்னொரு கிரெடிட் கார்டு வந்து செலக்ட் பண்ணி காட்டுறேன், பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து அந்த வவுச்சர் வந்து ஆட் ஆகாது. ஸோ அதுக்கு மொத்தமாக நம்ம 31,000 பே பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அதே என்னுடைய HSBC கிரெடிட் கார்டை நான் கிளிக் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா 28,461 எனக்கு இந்த ஐட்டமை பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நம்ம ஃபஸ்ட்டாகவே பார்த்த பொருள் பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே விலை அதிகமான பொருள் இருந்து நம்மளுக்கு 28,000 வரையும் இது வந்து கிடைச்சிருக்கு. ஸோ இந்த 28,461 பார்த்தீங்கன்னா எனக்கு 6 இன்ஸ்டால்மெண்ட்டில் கன்வெர்ட் பண்ணுறதுக்கான சான்ஸ் இருக்குது. இது HSBC கார்டுக்கு தான். மற்ற கார்டுக்கு பார்த்தீங்கன்னா 24 வந்து கொடுத்துருக்காங்க, 12 வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அது ஒவ்வொரு கார்டுக்கு ஏற்ற மாதிரி நம்மளுக்கு மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கும் பொருட்களை பார்த்தீங்கன்னா குறைவான விலையில் இன்ஸ்டால்மெண்ட்டில் யாக இருந்தாலும் பர்ச்சேஸ் பண்ணலாம். பட் கட்டாயம் இந்த வவுச்சர்ஸை வந்து கலெக்ட் பண்ணி யூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்மளுக்கான அதிகமான டிஸ்கவுண்ட்டை வந்து பெற்றுக்கொள்ளலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா ரொம்பவும் ஈஸியான மெத்தடாக இருக்கும் உங்களுக்கு பொருட்களை குறைவான விலையில் பெற்றுக்கொள்கிறதுக்கு. ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா இந்தளவு விஷயங்களை தான் சொல்லணும் அப்படின்னு நினச்சேன். ஸோ உங்களுக்கு விருப்பம்னா இந்த சைட்டோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதை கிளிக் பண்ணியும் இந்த சைட்டுக்கு வந்து உங்களுக்கு விசிட் பண்ணலாம்.
இன்னைக்கு நம்ம பார்த்த வீடியோ பார்த்தீங்கன்னா இந்த அளவு விஷயங்கள் தான். டராஸ்ல எப்படி நீங்க வந்து டிஸ்கவுண்ட் பெற்றுக்கொள்ளணும், எப்படி சேல் டைம்ல உங்களுடைய கிரெடிட் கார்டோ இல்லைன்னா வவுச்சர்ஸ் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற சகல விதமான விஷயங்களும் இப்போ வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ இருந்திருக்கும். உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த விஷயம் வந்து தெரியாமல் இருந்தால் கட்டாயம் இந்த வீடியோ வந்து அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு மறக்காம லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்க. நன்றி.